ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டெலிஷியஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் சிக்கன் எப்படி வீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி வீடியோ வந்து இருக்க போகுது. இது வந்து ரைஸ், பட்டர், நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும், ரொம்பவே ஈஸி கூட. இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் சிக்கனுக்கு நான் ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சால்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கர்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கொரியண்டர் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லா மசாலாவுமே வந்துட்டு நம்ம சிக்கனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நான் 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலாஸ் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நம்ம மேரினேட்காக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்துட்டு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அந்த சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கனில் வந்துட்டு யூஸ்வலாக தந்தூரி சிக்கன் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லைட்டாக தவால வந்து அந்த தந்தூர் சிக்கன் மாதிரி வேணுன்றதுக்காக லைட்டாக வந்து மேரினேட் பண்ணதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது நீங்கள் பட்டர் சிக்கனில் ஆட் பண்ணுற அந்த பீசஸ் எல்லாமே அப்போ தந்தூரி மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ஒவ்வொன்றா ஃப்ளிப் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம எப்பயுமே சிக்கன் குக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நார்மலாகவே இந்த பேனில் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸுமே நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ணுறப்போ சிக்கன் வந்து ஒரு 70-80% குக் ஆகிருக்கணும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் அகெயின் வந்து நம்ம கிரேவியில் வந்துட்டு இந்த சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்தளவுக்கு குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து மசாலா பண்ணலாம் கிரேவிக்காக. ஸோ நான் வந்து பேனில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் 3 பட்டை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். இந்த ட்ரை ஸ்பைசஸோடு நல்லா அந்த அரோமா வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10-15 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு கிரேவியில் வந்துட்டு அந்த டேஸ்ட்டோட ரிச்னஸ் நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து கிரேவி வந்துட்டு நல்லா வந்து திக்காக வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நான் நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வந்து நான் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இப்போது காஞ்ச வத்தலில் வந்து சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் வத்தல் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, கிரேவியில் நல்லா கலர் வரும். நெக்ஸ்ட் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன். அவங்கக்கிட்ட முழுசாக இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இஞ்சி தனியாக பூண்டு தனியாக. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது கலருக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நான் அதில் வந்து அந்த பட்டரை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறதுல நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வதக்கி தான் போட்டதுனால அந்த ரா ஸ்மெல் எல்லாமே இருக்காது. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே 2-3 மினிட்ஸ் வந்துட்டு அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-7 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணுங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கும். ஸோ 5-7 மினிட்ஸ் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நம்மளோட கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. லாஸ்ட்டாக வந்துட்டு நான் கஸ்தூரி மெத்தி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.